வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, அதாங்க நீ டாபிக். ஜென்ம நட்சத்திரம் அது என்ன, ஜென்மத்தோட பிறந்ததா? ஆமா, நாம் பிறக்கும் போது வானில் உதயமான நட்சத்திரம் அல்லது அன்று நடப்பில் இருந்த நட்சத்திரம் அல்லது சந்திரன் நின்ற நட்சத்திரம் என எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒருவரின் பிறப்பு நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் என்ன செய்யலாம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஹோமம் செய்யலாம், மந்திர ஜப தோக்கம் செய்யலாம், பூணூல் போடலாம், இத்தியாதி இத்தியாதி லொட்டு லொசுக்குன்னு நிறைய இருக்கு. அதை பத்தி பிறகு பார்ப்போம். ஜென்ம நட்சத்திர நாளில் என்ன செய்யக்கூடாது என்பதை இப்போது பார்ப்போம். ஜென்ம நட்சத்திரம் நடப்பில் இருக்கிற நாளில் திருமணம் செய்யக்கூடாது. பொதுவாக சுபகாரியங்களை வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. திருமணம் செய்யறதுக்கு வந்து அஷ்டமி, நவமி, பிரதமை, கரிநாள், சந்திராசம் உள்ள நாளில் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற நம்ம முடிவுக்கு வர்றோமோ அல்லது சாஸ்திரம் எப்படி வலியுறுத்துதோ அந்த மாதிரி ஆண் அல்லது பெண்ணிற்கு ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளில் வந்து முகூர்த்தம் வந்து அமைக்கக்கூடாது. அன்னைக்கு வந்து பஞ்சாங்கத்தில் வந்து சுப முகூர்த்தம் இருக்க செய்யலாமா? முடியாது. அந்த பெண்ணுக்கும் அல்லது பையனுக்கும் ஜென்ம நட்சத்திர நாளாக இருந்துச்சுன்னா அந்த நாளை தவிர்த்து வேறு சுப முகூர்த்த நாளை தான் தேர்வு செய்ய வேணும். கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளில் வந்து திருமணம் செய்யக்கூடாது. ரூல் நம்பர் 2, சீமந்தம். அதாவது கருவுற்ற பெண்ணுக்கு செய்யப்படுவது, அதாவது பெண்ணுடைய நலனை முன்னிறுத்தி செய்யப்படுபவை. கர்ப்ப காலத்தில் வந்து வளரக்கூடிய குழந்தை வந்து முழு ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அதுக்காக செய்கிறது. பொதுவாக வந்து இந்த சீமந்தம் அப்படிங்கிறத வந்து 3 அல்லது 7வது மாதத்தில் செய்வாங்க. அதிலும் வளர்பறையில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அல்லது திருமண நட்சத்திர நாளில் செய்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த சீமந்தம் செய்கிறதுக்கு வந்து பூசம் அல்லது திருவோணங்கிறது சரி, ஆனால் பூச நட்சத்திரத்தில் வந்து பெண் பிறந்திருந்தா, அதாவது வளகாப்பு செய்யக்கூடிய பெண் பிறந்திருந்தா திருவோண நட்சத்திரத்தில் தான் செய்யணும், பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த சீமந்தம் செய்யக்கூடாது, வேணால் பூச நட்சத்திரத்தில் வந்து செய்யலாம். எக்காந்த பொண்ணுட்டும் அந்த ஜென்ம நட்சத்திரம் வர நாள் அது வந்து ஜென்ம நட்சத்திரமாக திருவோணம் பூசம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யப்படாது. இன்னொன்று வந்து தீட்சை. குருவின் மூலமாக கற்றுக்கொள்ளும் அனைத்து கலைகளும், மந்திர உபதேசம், காயத்ரி மந்திரம் போன்ற எல்லா விதமான தீட்சையும், அதாவது முடிவு பெறுதல், நிறைவு பெறுதல் அல்லது முழுமை பெறுதல், அது வந்து ஜென்ம நட்சத்திரத்தினால செய்யப்படாது. மேலும் ஒரு பூஜை செய்யறதுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறோம், ஒரு குரு வழி உபதேசம் செய்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, குரு வழியாக நம்ம வந்து அந்த மந்திரத்தை கற்றுக்கிறோமா அப்படின்னா அது வந்து ஜென்ம நட்சத்திரனால செய்யக்கூடாது. அடுத்தது வந்து மருந்து உண்ணல். இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து மருந்து உண்ணல் அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து, அது அரை மண்டலம் ஒரு மண்டலம் சாப்பிடணும் அப்படின்னு சில விதியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மண்டலங்கிறது 48 நாள், அந்த தொடர் மருந்து எடுத்துக்கிறது வந்து துவக்கம் வந்து ஜென்ம நட்சத்திரனால் இருக்கக்கூடாதுங்கிறது அதை சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் மருந்து, ஆனால் இப்போ வந்து 1 நாளில் 2 நாளில் இப்போ தலைவலி ஜுரம் அப்படின்னா அது வந்து கணக்கில் வராது. ஒரு இப்போ வந்து சுகர் வந்துருச்சு, சுகர் அப்படின்னு சொன்னால் அது வந்து வந்துட்டால் போகாது, அது எப்போதுமே வந்து நம்மளோட தங்கிடும். ஆனால் அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு ப்ரெஷர், அதையும் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்படின்னா மாத்திரை வந்து இது வந்து தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாகிடுது. அப்படின்னா இந்த மாதிரி தொடர் நோய்களுக்கு மருந்து உண்ணுவதாக இருந்தால் அந்த மருந்தை வந்து ஜென்ம நட்சத்திர நாளில் சாப்பிட துவங்கக்கூடாது, வேறு அடுத்த நாளில் தான் தோணும். அடுத்து வெளியூர் பயணம். இப்போ வெளியூர் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஜென்ம நட்சத்திர நாளில் போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம். இது என்னங்க இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கலாம், இல்லை சொல்லலாம். இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் போராட முடியாது அப்படின்னு கூட வந்து சில இளைஞர்கள் வந்து நினைக்கலாம். ஆனாலும் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா போகிற பயணம் வந்து வெற்றி பெறணும் அல்லது போகிற காரியம் வந்து நிறைவேறணும், எந்த அவசியமும் இல்லாமல் வந்து வெளியூர் பயணம் போக மாட்டோம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது வந்து முழுமையாக வந்து நிறைவடைந்து அது உங்களுக்கு வந்து வெற்றியாக வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜென்ம நட்சத்திர நாளை தவிர்த்து இன்னொரு நாளில் போங்க, அது ஜெயமாகும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம். அடுத்து வந்து தாலிக்கு தங்கம் வருகிறது. இப்போ திருமணம் செய்யும்போது திருமாங்கல்யம் செய்யறதுக்கு வந்து பொன்னுறுக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறை. ரெடிமேடாக போய் தாலி வாங்குறதுங்கிறது வந்து சில ஃபேஷன் குடும்பங்கள் இருக்குது, அதல்ல. பழமை மாறாத குடும்பங்களில் வந்து தாலிக்கு தங்கம் ஒருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுவும் செட்டிநாடு போன்ற நகரத்தார் வீடுகளில் வந்து அதாவது அந்த பொன்னுறுக்கக்கூடிய பக்தரை வந்து வீட்டுக்கே அழைத்து அவருக்கு வந்து புத்தாடைகள்லாம் கொடுத்து அவருக்கு வந்து கர்ஜனைகள் வச்சு வீட்டிலே இருந்து வந்து அந்த மாங்கல்யத்தை வந்து செய்து கொடுப்பார். அது ஒரு நிகழ்வு, அது ஒரு சம்பவம் அப்படின்னு இல்லாமல்
அது வந்து ஒரு சுப காரியமாகவே வந்து அதை செய்வாங்க. அது வந்து ஒரு பெரிய விழா மாதிரி நடக்கும். அந்த மாதிரி வந்து பொண்ணூருக்கு கொடுக்குறதா, தாலிக்கு தங்க செய்ய கொடுக்கறது வந்து அந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பந்தக்கால் முகூர்த்தம், திருமணத்திற்கு பத்திரிகை அடிக்க கொடுக்கறது, மாப்பிள்ள அழைப்பு, பெண் அழைப்பு போன்ற எந்த சுப காரியங்களும் பெண் அல்லது ஆணுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் செய்யக்கூடாது. குறிப்பாக நீங்கள் நினச்சிக்கலாம், ஜென்ம நட்சத்திரமா, இன்னைக்கு நம்ம துவங்கக்கூடிய முதல் சுப காரியம் வந்து அந்த ஜென்ம நட்சத்திரனால் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதியை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மீண்டும் என்ன செய்யலாம் என்பதை இன்னொரு தலைப்பின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடுகிறது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.